ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் நட்சத்திர வரிசையிலே ஏழாவதான புனர்பூஷண நட்சத்திரம் ஸ்ரீ ராமர் பிரானுடைய நட்சத்திரம் ஸ்ரீ ராம ராமேதி ரமராமே மனோரமே சகசரநாமந்த துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. யூடியூப் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். புனர்பூஷ நட்சத்திரம் ஏழாவது. கிராமங்களில் பானைபுரிவுகளின் சக்கரத்தை பார்த்திருப்பீர்கள். அதை போன்ற வடிவத்தில் காணப்படுவது புனர்பூஷ நட்சத்திரம் என்று சொல்வார்கள். பொது குணங்கள். புனர்பூஷ நட்சத்திரத்தினுடைய பொது குணங்கள். சக்கரத்தின் ஆரத்தில் பொருந்தியது போல் ஐந்து நட்சத்திரங்களை கொண்டது இந்த நட்சத்திரம். தேவகணத்தை சார்ந்தது. சிவப்பு நிற வர்ணம் கொண்டது. மூங்கில் விருஷத்தையும் கம்சபட்சியும் ஓங்கார ஒளியையும் இந்த நட்சத்திரம் குறிப்பாக கொண்டது. ஸ்ரீ தசரத குமாரன் ஸ்ரீ ராமர் பகவான் அவதரித்த புனித நட்சத்திரம் இது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தாரிடையே தனித்தனி இயல்புகள் பொதுவாக அமைந்திருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் உணவை நன்றாக ரசித்து சாப்பிடுவதில் விருப்பமுடையவர். நல்ல குணங்கள் இருக்கும். பொய் அதிகமாக பேச மாட்டார். ஊக்கத்துடன் எந்த காரியத்திலும் ஈடுபடுவார். உழைப்புக்கு தயங்காத உறுதி இருப்பதனால் லட்சுமி கடாசம் பெற்று சிறந்து விளங்குவர். எப்போதும் கலகலப்பாக இருப்பர். நிறைய நண்பர்களை பெற்றிருப்பர். ஆபத்தில் உதவும் கருணை உள்ளம் இருக்கும். மெல்லிய குரலில் கவர்ச்சியாக பேசுவார்கள். புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு நாலு பாதம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் உண்டு. பாத வரிசையிலே முதல் பாதத்திலே முதல் பாகத்துக்கு செவ்வாய் வந்து தலைவர். உத்தம அம்சம் தெய்வ பக்தி, பெரியோரிடம் மரியாதையும் கொண்டிருப்பார். வாய் துடுக்கு பேசினால் கெட்டவன் என்ற பெயரையும் சம்பாதிப்பார். செவ்வண்ண செவ்வாயின் அம்சத்தையும் இவர்களுக்கு அம்சம் இருப்பதனால் இவர்களுக்கு கண்கள் சிவந்து காணப்படும். புனர்பூஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாகத்தில் பிறந்திருந்தான். செவ்வாயினுடைய அம்சத்துக்கு வந்துடுவார். ராசியில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இரண்டாம் பாதத்துக்கு அதிபன் வந்து சுக்கிரன். சுகபோகியாக விளங்கும் அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். பிறர் தங்களை பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக கவர்ச்சியாக உடை அணிந்து கொள்வர். பாலையும் பால் சம்பந்தமான இனிப்புகளையும் விரும்பி சாப்பிடுவர். மூன்றாம் பாதம் புத பகவானுடைய அம்சம். புதன் தலைவராக இருப்பதால் வாக்கு சாதுரியமும் படிப்பில் கெட்டிக்காரராகவும் இருப்பர். பார்க்க அழகாக தோன்றுவார்கள். காமசேஷ்டையில் அதிக கவனம் செலுத்துவார்கள். பிறருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எப்போது ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும். நீண்ட ஆயுள் பெற்றிருவர். பெரும்பாலும் வெளியே பெண்களின் சவகாசம் அதிகமாக இருக்கும். நான்காம் பாதம் கடகம் சந்திரனுடைய ஆட்சி வீடு. நான்காம் பாதத்துக்கு சந்திர பகவான் தலைவர். செல்வ செழிப்புள்ளவர். பார்ப்பதற்கு அழகாகவும் பிறரிடம் மரியாதையாகவும் பழகும் தன்மை கொண்டவராகவும் விளங்குவர். கவர்ச்சியாக பேசுவர். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் கே கோ ஹா ஹி. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் தான் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒளியை உச்சரிக்க உச்சரிக்க நாத ஒளி பெருகி கேட்பவரின் உள்ளத்தில் பரவசத்தை உண்டாக்கும். இந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக வெளியூர் பயணம் மேற்கொண்டால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டும். கேளப்பன் கோதண்டபாணி காலசியம் என்பவையாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தொடக்கத்தில் குரு திசை 16 ஆண்டுகள். நட்சத்திரத்தில் செய்ய தகாதவை பாலாரிஷ்டம் இவர்களை சிறுவயதில் 16 வயது வரை தொந்தரவு கொடுக்கும். தகுந்த சாந்தி செய்ய வேண்டும். பாதத்தை பொறுத்து நீண்ட ஆயுள் சுகமாக வாழ்வார். இந்த நட்சத்திரத்தன்று புயல் காற்று போன்ற இயற்கை உற்பத்தங்கள் கண்டால் பெருத்த இழப்பு ஏற்படும். இதில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விலைவாசிகள் ஏறாமலும் குறையாமலும் ஒரே நிதானத்துடன் இருக்கும். இந்த உடுவில் பெண்கள் ருதுவானால் தங்கள் விருப்பப்படி வாழ விரும்புவார்கள். சிறந்த இல்லத்தரசியாக விளங்குவார்கள். பும்சவனம் சீமந்தம் பேர் வைக்கிறது, காது குத்துதல், உபநயனம் செய்தல் முதலியவற்றை தொடங்கி இந்த நட்சத்திரம் ஏற்றது. கல்வி கற்கவோ தொடங்கலாம். புதிய துணிமணிகள் வாங்கி உடுத்தலாம். சித்திரை பாட்டு நடனம் முதலிய நுண்கலையை பயிலத் தொடங்கினால் மிகவும் சிறப்பாக வரும். கிரகப்பிரவேசம் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
புனர்போஷ நட்சத்திரத்தை சாந்தி கோஷம் செய்தால் இன்பமும் நன்மக்களும் பெருகும் என்று சாந்தி ரத்னாகரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புனர்போஷம் உபயோகல நட்சத்திரம். தாங்கள் கஷ்டப்படாமல் பிறர் சேமித்து வைத்து செல்வத்தை அனுபவிப்பார்கள். ஓரளவு சுகமாக வாழ்க்கையை நடத்துவார்கள். பசுமாட்டை வாங்கி வளர்த்தால் இவருடைய ராசிக்கு நிறைய பால் கொடுக்கும். இறைவனை வழிபடவும் அணைக்கட்டை கட்டத் தொடங்கவும் சிறந்தது. நிலத்தை உலா ஆரம்பிக்கலாம். கொடித்தாவரங்களை பயிரிடலாம். ஜனவரி மாதத்தில் சுமார் 12 மணி அளவில் தலைக்கு நேராக பார்க்கலாம். சக்கரம் போன்ற 5 நட்சத்திரங்களுடன் விண்ணில் காணப்படும். ஒளியுள்ள நட்சத்திரமாகியால் நன்றாகவும் பார்க்க முடியும். ஸ்ரீ ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். ஸ்ரீ ராமராமேதி ரமராமே மனோரமே சகசநாமதுல்யம் ஸ்ரீ ராமநாம வரணனி. அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.